குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கில்ட்டினஸ்னால் முதல்ல என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயம் தெரியாமல் நடக்குதுன்னு வைங்களேன், அதற்கு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்காதீங்க. எப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நான் தான் பொறுப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, அப்போ அந்த மொத்த சுமைகளும் அந்த மொத்த பிரச்சனைகளும் உங்கள் தலை மேலே ஏறி உட்காந்துக்கும். நீங்கள் நல்ல ஞான நிலையில் இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது அந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக உங்களால் ஈஸியாக விலகி போக முடியும். ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்கிறப்ப, நான் வந்து ஃபினான்ஷியலி சொல்லலை, மென்டலி சொல்கிறேன், ரொம்ப அடிமட்ட லெவலில் இருக்கும்போது நான் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தான் காரணம், இந்த சென்ஸ் என்னோடய வாழ்க்கை சம்மந்தமாக சொல்கிறேன், அவங்கவுங்க வாழ்க்கை சம்மந்தமாக. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு காரணம் நான் தான் நீங்கள் எடுத்துக்கிறப்போ, அந்த விஷயத்துக்கு உண்டான மொத்த காரணங்களும் மொத்த சுமையும் உங்கள் தலைமையில் ஏறிடுது. அப்போ அந்த சுமையை நீங்கள் உங்கள் தலைமையில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா அந்த வெயிட்டை நீங்கள் சுமந்து தான் அவனை வேறு வழியே கிடையாது. இதுவே கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நாலு பேர் சுற்றி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அதே மேட்ரு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல போயிட்டுருக்கீங்க, நாலு பேர் சுற்றின்னு பேசும்போது உங்களுடைய மனம், உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் அறியாமல் நீங்களும் ஒரு நாலு வார்த்தையை அவரை பற்றி எக்ஸ்ட்ரா தப்பாக பேசிடுறீங்க. அப்போ அதனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு வைங்க. ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே நீங்கள் நினைக்கும் போது, நான்ன்ற ஒரு விஷயம் வரும்போதே அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும். நான் எந்த விஷயத்தையும் இந்த உலகத்தில் பண்ணலை, நான் தெரியாமல் நான் எந்த விஷயத்தையும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னோட நாலேஜோடு பண்ணாலும் கூட, இந்த இறைவன், இறைவன்னா நீங்கள் எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, நான் பேருக்குள்ளே போய் கான்ஃப்ளிக்டை கிளப்ப விரும்பல, இந்த பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒரு சமாச்சாரத்தில் இந்த பிரம்மம்ன்றது இயக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த நேரத்தில் இவன் இந்த காரில் போய் இங்கே ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருந்ததுன்னா அந்த டைமில் அந்த செகண்டில் அவன் அங்கே போய் அவன் அங்கே ஆக்சிடென்ட் ஆவான். அது உங்கள் மூலியமாக நடக்கணும்னு இருக்குன்னா உங்கள் மூலியமாக மட்டும்தான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி தான் அந்த கர்மான்றது, அப்படி தான் வந்து அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். நீங்கள் அப்போ நீங்கள் இதுக்கு நான் தான் காரணம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கர்மா உங்களை நிம்மதியாக விடாது, அந்த குற்ற உணர்ச்சியும் உங்களை கொன்றோம். அப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது எதற்கும் நான் காரணம் கிடையாது, ஏதோ ஒரு சக்தி என்னை இயக்கிட்டு இருக்கு, அந்த இயக்கக்கூடிய சக்திக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டூலாக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன்ற அந்த புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி உங்களை கொள்ளாது. ஆனால் இதில் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் பண்ணுற தப்புகளையெல்லாம் வேணும்னே உங்கள் கான்ஷியஸ்னஸ் தான் நீங்களே பிளான் பண்ணி பண்ணிவிட்டு இந்த பிரபஞ்சம் தான் என்ன இயக்குச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நினச்சிக்கலாம், ஆனால் அதற்குண்டான ஈக்குவல் எஃபெக்ட் உங்கள் வாழ்க்கையை வந்து சேரும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எல்லா விஷயத்திற்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. ஒரு சில விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தோட சூட்சமத்தில் சூட்சம ரீதியாக கண்ணுக்கே தெரியாத ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கம்ப்ளீட்டாக இழந்துருவீங்க, சரிங்களா? அதனால் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிம்மதி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நம்மளை இயக்கிட்டு இருக்கு, நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்மளை வெறும் டூல் தான் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா மன இறுக்கங்களிலிருந்தும் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எதையுமே நான் நினைக்காமல் உட்காடுறேன் ஒரு பத்து நிமிஷம்னா உங்களால் நினைக்காமல் உட்கார முடியுமா? அப்போது நினைக்காமல் உட்கார முடியலன்றப்போ நீ எந்த புரிதலுக்கு வரணும்? அப்போது என்னை நான் இயக்கவில்லை, வேற என்ன ஏதோ ஒன்று இயக்கிட்டு இருக்கு. என் உடம்பவே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் முடியை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் கண் இமைக்கிறதுன்னு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் இதயம் துடிக்கிறத என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என் தாட்ஸ் வந்து வந்து போகிறது என் மனசை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லைன்றப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு எல்லா காரணமும் நீங்கள் தான் எப்படி நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க? இதற்கு பெயர் தான் புரிதல் அப்படின்றது. இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும், மன இறுக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அடுத்த செகண்டே இந்த உலகத்திலிருந்து அந்த நிம்மதி என்ன அப்படின்றது என்னன்றதை நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். அதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து எல்லாத்தையும் இறைவன் தான் பண்ணுறான் இறைவன் தான் பண்ணுறான்றதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளாக பேக் ஃபயராக வந்து முடியும். ஸோ கான்சியஸ்னஸோட நீங்கள் தவறு பண்ணக்கூடாது. கான்சியஸ்னஸோட தப்பு பண்ணிங்கன்னா அது பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்னில் வந்து முடியும். கான்சியஸ்னஸோடு நீங்கள் தவறு பண்ணாமல் நீங்கள் இதை எதுவுமே என் கான்சியஸ்னஸில் நடக்கலைன்ற அந்த தெளிவில் இருந்தீங்கன்னா அந்த கில்ட்டினஸ் உங்களை கொள்ளாது. ஸோ பொறுப்பை இறைவன்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பார் நல்லதோ கெட்டதோ. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.